அமைச்சர் நாசர் அவர்களை நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, அப்படி அவர் என்ன செய்தாரு, முதலமைச்சர் அவர்களே அதிர்ந்து போற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். திமுக ஆட்சி 2 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில 8ஆம் தேதி 3ஆம் ஆண்டுல அடி எடுத்தும் வச்சிருக்காங்க. 2 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அமைச்சரவை 2 முறை மாற்றப்பட்டிருக்கு. சிறப்பா செயல்படுற எல்லாரையுமே முதலமைச்சர் அவர்களும் பாராட்டிக்கிட்டேதான் இருக்காரு. அதே போல யாரெல்லாம் சரியா செயல்படாம இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தொடர்ந்து பிரச்சனையும் வந்துட்டேதான் இருக்கு. தமிழ்நாடு அமைச்சரவை 2 முறை மாற்றப்பட்டிருக்கு. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ராஜ கண்ணப்பன் அவருக்கும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருக்கு போக்குவரத்து துறையும் மாற்றி வழங்கப்பட்டிருக்கு. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு. மேலும் 10 அமைச்சர்களோட இலக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் TRP ராஜா அவர்களை அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர்களை அமைச்சர் பதவியில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில ஆளுநர் மாளிகை குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வருடைய பரிந்துரைப்படி மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் TRP ராஜா அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவரை பதவியில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. புதிய அமைச்சரவை 11ஆம் தேதி காலை 10:30 பதவியேற்க இருக்கு. புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமைச்சரவையில புதிதா இடம்பெற்றிருக்க TRP ராஜா அவர்கள் மத்திய மந்திரி TR பாலு அவர்களுடைய மகன் ஆவார் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க. இதனால திடீர்னு நாசர் அவர்களை வந்து இதுல இருந்து நீக்கினாங்க, என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு. இவருடைய பணிகள்ல ஏதாவது தொய்வு இருந்தா, இல்ல எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.